வணக்கம், ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இந்த மாதம் 3 கிரகங்கள் வக்ரமாகி இருக்கின்றது. அதாவது சனி பகவானும் சுக்கர பகவானும் 12ஆம் தேதி முதல் குரு பகவானும் வக்ரமடை இருக்கின்றார். சனி பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி அதாவது கும்பத்திலிருந்தே மகரத்துக்கு வருகின்றார். அதனால் தற்காலிகமாக கடகராசிக்கு அஷ்டம சனி விலகுகிறது. தற்காலிகமாக மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. மீன ராசிக்கு விரயசனி மறைந்து லாபசனியாக மாறுகிறது. மற்றபடியாக கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ஜென்மராசியில் இருந்து விரயசனியாகவும் பாதசனியாக இருந்து ஜென்மசனியாகவும் மகர ராசிக்கு மாறுகிறது. இதனால் எப்படிப்பட்ட பலன்களாம் ஏற்படும் என்பதை தீர ஆராய்ந்து பார்த்து சக்தியுள்ள பரிகார வழிமுறை எளிய பரிகாரங்களையும் சொல்லியுள்ளோம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். ஏற்கனவே 1 நிமிடத்தில் விட்ட ஷார்ட்ஸுக்கெல்லாம் முழு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல உள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். இப்பொழுது மாத பலன்களை பார்க்கலாம். மீனராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். இவ்வளவு நாள் உங்களுக்கு 12ல் இருந்த சனி பகவான் தற்காலிகமாக வக்ரமாகி மகரத்திற்கு லாபச்சனியாக போயிருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ரமாக இருக்கின்றார். 3-8 சுக்கர பகவானும் 5ல் வக்ரமாக இருக்கின்றார். இதனால் எப்படிப்பட்ட பலன்களாம் ஏற்படப் போகிறது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் தர்ம கர்மாதியோகம் வலிமையாக இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு அளவில் வெற்றி கிடைக்கும். அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். அதே வேளையில் உடல்நலத்தில் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் பாதிப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. உடல் நலத்தில் இளையவர்கள் தாயினுடைய உடல்நலத்தில் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். பெரியவர்கள் தங்களுடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு. இரவு நேரங்களில் பயணங்களின் கட்டாயம் தவிர்க்கவும். வண்டி வாகனங்களும் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் 2ல் இருப்பதினாலும் உடன் ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் தனப்பிரச்சனை பற்றாக்குறை இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சலசலப்புகளும் சங்கடங்களும் ஏற்படும். காரணம், ராசிநாதன் வக்ரம் அடைவது நல்லதல்ல. அதனால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் வாக்கு விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் நிதானமாகவும் கட்டாயம் நடந்து கொள்ள வேண்டும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும். அவர்கள் மூலமாக ஒரு சில மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். அதற்கு காரணம் 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் 6 குடையவருடன் சேர்ந்து இருப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். பழைய வீட்டை விட்டுவிட்டு புதிய வீட்டிற்கு செல்லலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இந்த காட்டின வசதியான வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் உள்ளது. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை முதலில் சொன்னது போல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் தாயார் உடல்நிலை ஏதோ ஒரு வகையில் மனமோ உடலோ பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தாயார் உடல்நலத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல்கள் ஏற்படும். சிவராஜ யோகமும் புதனாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் அவர்கள் 6ல் இருக்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது. பூமிக்காரன் செவ்வாய் 7ல் இருந்து உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் பார்ப்பதனால் பூமியால் இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். பூமியால் ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களுக்கு பெருத்த லாபங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும். விற்க வேண்டிய நிலங்களை அதிக விலைகள் விற்கலாம். குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். அவர்கள் சரியான முறையில் இதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதேவேளையில் கணவன் மனைவி விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 7ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12ல் அதற்கு விரையாதிபதியான சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் கருத்து வேறுபாடுகளோ அல்லது இடமாற்றங்களோ ஒருவரை ஒருவர் தற்காலிகமாக பிரிவதற்குண்டான வாய்ப்புகளோ வரலாம். இது தற்காலிகமான பிரிவுகள் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. காரணம், ராசிநாதனுடைய குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால். இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு 12ல் அதாவது 6ல் இருக்கின்ற காரணத்தினால் கருத்து வேறுபாடுகளோ அல்லது வீண் விரைய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கல்விக்காக அவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டியதிருக்கலாம். முதலில் சொன்னது போல கல்வி கற்கும் மாணவர்கள் கவனச்சிதறல்கள் ஏற்படும். அவர்கள் சரியான முறையில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் தெய்வ வழிபாட்டின் துணை கொண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். இல்லையென்றால் படிப்பில் கவனம் இல்லாமல் மற்ற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் கவனங்கள் செலுத்தும். அதுவே 5ல் சுக்கர பகவான் இருப்பதினாலும் சனியினுடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் படிப்பை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சற்று பாதிப்படைந்து இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளை நீங்கள் வெளிநாட்டுகளுக்கோ வெளியூர்களுக்கோ கல்விக்காக தாராளமாக அனுப்பி வைக்கலாம். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான அலைச்சலும் திருச்சலும் இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் அதற்குண்டான அபரிதமான லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும். பல தொழில்துறையின் மூலமாக வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். தொழில் விருத்தி பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். காரணம், 10 குருவும் 9 செவ்வாயும் 10ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம்.
பத்தாம் வீட்டிற்கே தர்ம கர்மாதியோகம் உள்ளதால் சிறிய தொழிலதிபர்கள் தெருவாரம் கடை வைத்திருப்பவர்கள் முறை பெரிய நிறுவனங்கள் நடத்துகின்ற முறை நடத்துகிறவர்கள் என்ற வரை தொழில் துறையில் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைப்பார்கள் என்பது தெளிவு. அதே வேளையில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏதோ வகையில் பதவி உயர்வோ பண உயர்வோ வரலாம். தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். அவர்களுக்கும் பதவி உயர்வுகள் வருவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. தர்ம கர்மாதி யோகத்தினுடைய பலனால் மகானுடைய ஆசீர்வாதம் தெய்வ கடாட்சமும் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பலருக்கு தல யாத்திரை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கங்கை போன்ற நதிகள் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாளுக்காக சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தெய்வ காரியங்கள் பூர்ணமாக கை கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும். பலருக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் விரும்பிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில்துறையில் லாபங்கள் பெருகும். பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக முடித்து வைப்பார். மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம். நீதிமன்றங்களில் இல்லாத குடும்ப பிரச்சனைகளோ குடுக்கல் வாங்கலில் யாருக்காவது கடன் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பணம் கொடுத்து விட்டு மாட்டிக்கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லவர்களையும் வல்லவர்களையும் வைத்து பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். எது எப்படியே இருந்தாலும் சனி பகவானுடைய வக்ரகதி பதினொன்றிலே சென்று இருப்பதனால் பலவிதமான நன்மைகள் நீங்கள் கட்டாயம் அடையலாம். தற்காலிகமாக அவர் வந்திருந்தாலும் பலவிதமான நன்மைகள் அவர் கொடுப்பார். ராசிநாதன் ரெண்டிலே இருந்தாலும் அவர் வகரப்பட்டு ராகுகேதுவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் வாக்கு விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் மிகவும் எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் நிச்சயமாக சிக்கனத்தை பயன்படுத்துங்கள். எந்த காரணத்தை மட்டும் இந்த மாதம் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. தந்தை வகையில் ஒரு சில சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ வீண்வரிய செலவுகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அதையும் நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதே மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகள் செப்டம்பர் மாத கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும். உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை இப்பொழுது சொல்கின்றோம். அதை முறையாக பயன்படுத்தி கொண்டு வளம் பெறுங்கள். மாலையில் உங்களுடைய பூஜை அறையில் எழுதியும் ஐந்தை மண்விளக்காலான அகலில் ஏற்றி வாருங்கள். எளிய பரிகாரமாக இருந்தாலும் அற்புதமான பலன்களை தரும். காலை உணவுக்கு முன் காக்கைகளுக்கு பருப்பு எல் நெய் கலந்த ஐந்து சாத உருண்டைகள் வைத்துவிட்டு நீங்கள் உணவு அருந்துங்கள். முடிந்தவர்கள் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று இந்த மாதம் வழிபட்டு வாருங்கள். சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டாகும். குலதெய்வத்தையும் முடிந்தவர்கள் சென்று வாருங்கள். இல்லாமல் முடியாதவர்கள் இறந்த இடத்திலே உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதற்காக அற்புதமான பலன்கள் கைமேல் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்களும் பின்பற்றுங்கள். அதற்குண்டான பூரணமான நன்மையை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள். நன்றி. வணக்கம்.